ஹவாய் செப்பலை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டுட்ருக்குறோம், நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த வந்து பேஸ்டிங் மாடல் செப்பல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்னும் எளிய முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. இது மூலம் பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. செப்பலை பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. முதல்ல செப்பல் ஒரு தொழில்னாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல டூல்ஸ் ரொம்ப முக்கியங்க. டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னா, ஒரு சிசர் வேணும் எக்ஸ்ட்ரா வர சீட்டை கட் பண்ணுறதுக்கு. அடுத்தது கத்தி. இந்த கத்தியை வந்து நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வச்சுக்கணும், சீட்டை அறுக்கிறதுக்கு தேவையான அளவு கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன், இந்த கத்தியை வந்து அப்பப்போ சைனிங் பண்ணுறதுக்கு, பேஸ்டிங் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் தேய்க்கிறதுக்கான ரஃபிங் பேப்பரை நான் யூஸ் பண்ணாமல் இதை கட்டையில் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈஸியான முறையில் தேய்க்கிறதுக்காக. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி செப்பலை எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இது வந்து ஒரு சோல் சீட். என்னடா சோல் சீட்டில் அழுக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த சீட்டை வந்து, இது வந்து ஃபோம் சீட், இதை நம்ம இப்படி ஒட்டி இதை கவர் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த சோல் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோல் சீட்டோடைய பின்பகுதி. இப்போ இது ஒரு கேட்டகரி, பட்டன் மாடல், இதில் டயர் மாடல், இதில் நிறைய மாடல் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீட்டை பற்றி. ஸோ இது வந்து அடிபாட்டம். இந்த சீட்டோடைய குவாலிட்டி பொறுத்து தான் செருப்போடைய தேய்மானம் இருக்கும். எந்த அளவுக்கு தரமான சீட்டு வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு செருப்பு லைஃப் வரும். சரி, ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தட்டிக் ஒயிட் பேஸ்ட் இதுக்கு பேர், சரிங்களா? இது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த சிந்தட்டிக் ஒயிட் பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? முதல்ல வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரைட், இப்போ இவ்வளோ பெரிய ஷீட்டுக்கு இவ்வளோ பெரிய ஜிபி, அதாவது கலர் ஷீட்டை வச்சு நம்ம கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த இடம் வேஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம முதல்ல இதை என்ன பண்ணணும், மார்க் பண்ணி அறுத்துக்கணும், சரியா? மார்க் பண்ணுறேன் பாருங்கள், கட் பண்ணுங்க. போதும், இந்த அளவுக்கு போதும். ஸோ நீட்டாக வச்சுக்கிறோம், மார்க் பண்ணுறோம். ரைட், இப்போ மார்க் பண்ணி வச்சு பாருங்கள், மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது, நம்ம ஏற்கனவே சரி பண்ணி வச்சுருக்கிற இந்த இந்த கத்தி இல்லாத இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டோம், இது வந்துருச்சு. ஸோ இது நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லை, இது நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாம், தனியாக பேர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ சீட் ரெடி. இப்போ இந்த சீட்டில் வந்து நம்ம டைரெக்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணலாமா இல்லை இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டில் வந்து நம்ம டைரெக்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனிலேருந்து உற்பத்தி ஆகிற சீட்டோடைய மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு சைனிங்காக இருக்கும். ஸோ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது கிரிப் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இதை நாம் எடுக்கிறோம். இப்போ இதை எடுத்து போதும்,
தேய்க்கல ரஃபா தேய்ச்சிருக்கேன் போதும். சரி, அடுத்து இந்த கலர் ஷீட். இப்போ இந்த கலர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து உற்பத்தி ஆகும்போது அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணோம்னா அந்த ஹோல்ஸ் மறைஞ்சிரும். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சரியா, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஸ்பாஞ்சு உதவியாக இருக்கோ, பேஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்சு நம்மளுக்கு இப்போ உதவியாக இருக்க போகுது. சரியா, இது எங்கே கிடைக்குங்கிற வீடியோ சொல்லியிருக்கேன். சோபா கடைகளில் வேஸ்ட்டான அந்த சோபா கட் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருந்தால் போதும், அது ஒரு 100 to 150 rupees கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். பாருங்க, இப்போ சோல் சீட்டு தேய்ச்சிருக்கிறீங்களே சார், ஏன் இந்த கலர் ஷீட் நீங்கள் தேய்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர் ஷீட் நம்ம தேய்க்கணும்னு தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்கம் கிரிப் இருந்தால் போதும், இது நல்லா ஃபிட்டிங் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம் நீட்டாக. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்ளை பண்ணிட்டோம், இதை அழகாக எடுத்து ஒரு வாரமாக வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட் வந்து காயணும். அது காயிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஒயிட்டெல்லாம் மறைஞ்சி பிளாக்காக மாறிடும். அதாவது ஆல்ரெடி இருக்கிற எப்படி சீட் இருந்துச்சோ அது மாதிரி மாறிடும். அடுத்தது சோல் சீட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டும் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம். ஃபேன் இருந்தால் ஃபேன் கிட்ட வைக்கலாம், இல்லை ஃபேன் இல்லைன்னா கொஞ்சம் வெளியே வைக்கலாம். வெயிலில் ரொம்ப வைக்க வேண்டாம், நார்மலாக அப்படியே இருக்கட்டும். ஸோ இது காய்ச்சதுக்கப்புறம் இது எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். சரியா, நண்பர்களே பாருங்கள், பேஸ்ட் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து அது காய்ஞ்சிருச்சு. ஸோ ஒயிட்டெல்லாம் பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ இதுவும் மாறிடுச்சு பாருங்க, அப்போ பண்ணியிருந்த ஒயிட்டுக்கு பில்லை ஃபுல்லாமே எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டும் பொழுது, இப்போ ஒட்டிட்டீங்க, இந்த ஒயிட் பேஸ்டோடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சப்போஸ் நம்ம கிராஸாக ஒட்டிட்டுனா கூட மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டலாம். சார் அதாவது பேஸ்ட் போயிருமா அப்படின்லாம் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour உங்களுக்கு செட்டிங் ஆகிக்கும். இது பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கிறது ஒரு ஃபால்ட்டு கிடையாது, அதெல்லாம் நம்ம சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை அறுத்துடலாம். அறுத்துட்டிங்களா சார், எப்படி சார் டிசைன் ஏதோ பாதிப்படையுமான்னு பார்த்தா எதுவுமே பாதிப்பில்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள், எதுவுமே பாதிப்பில்லை. இதனுடைய லென்த் வந்து 1 inch கொடுத்துருக்கனால நம்ம டை வந்து லாஸ்ட் லேடிஸில் 8th number. இந்த செப்பல் லேடிஸுக்கு தயார் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜென்ஸுக்கு பண்ணலாம் பட் லேடிஸுக்கு பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா, இப்போ ஒட்டியாச்சு. ஸோ ஒட்டின செப்பல்ஸ் வந்து நான் டேபிள் மேலே வச்சு அடிக்கலை, காரணம் வந்து சவுண்டு வரும். ஸோ கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு ஏற்கனவே கட் பண்ணியிருக்கிற பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை மேலே வச்சு
ஸோ இது வந்து நீங்கள் இப்படி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இதுக்கு தனியாக மெஷின் இருக்குது. அதாவது கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரோலர் மாதிரி இருக்கும் அதில் விடலாம். பட் வந்து இல்லாதவங்க இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு, சரியா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் இது, அது வேணும்னா நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். அது வாங்க எப்படி அறுத்து எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். வேலை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் போயிட்டீங்கன்னா டை வச்சு கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது தவறு தெரியாது. ஸோ இது ரெடி.